ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அன்னாசி பழ ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பைனாப்பிள் ஜூஸ். இது வந்து என்னோடய பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு கார்டன் வீடியோவிலே காட்டியிருப்பேன். நான் நிறைய அந்தந்த ஒவ்வொரு இடத்துல வந்து பைனாப்பிள் செடி வச்சுருந்தேன். அது இப்போ வந்து பிஞ்சு விட்டு இப்போ நல்லா பழுத்துருச்சு. நான் அந்த ஸ்டேஜில் பிஞ்சு விட்ட ஸ்டேஜில் தான் கார்டன் வீடியோவில் காட்டியிருப்பேன். இப்போ வந்து ஒன்று ரெண்டு பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை ஜூஸ் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எப்படி ஜூஸ் போடலான்னு பார்க்கலாம். ரொம்ப ருசியான ஜூஸ் இது. இதை வந்து இப்போ நம்ம நல்ல தோலெல்லாம் சீவி எடுத்துக்க போகிறோம். எப்படி தோல் சீவுறது அப்படிங்கிறத நம்ம அதில் சிம்பிளாக பார்க்கலாம். எப்போவுமே நல்ல தோல் சீவிடணும். ஏன்னா நான் இது வந்து பைனாப்பிள் வந்து நல்லா சுத்தமாக வந்து தோல் சீகாட்டி அது வந்து நாக்கில் வந்து ஒரு அரிப்புத்தன்மை இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு நல்லா கழுகிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்துட்டு இது மாதிரி அந்த அடிபாகத்தை வந்து வெட்டிட்டேன். அதையும் நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ தோல் வந்து இந்த மாதிரியே கட் பண்ணுறேன். நிறைய மெத்தடில் கட் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணாமல் நம்ம நறுக்கிட்டு கூட கட் பண்ணலாம். நான் வந்து இந்த மெத்தடில் இன்னைக்கு காட்டுறேன். அடிபாகத்தையும் கட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து அதை நிப்பாட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறது. கீழே எதுவும் பேப்பர் எதுவும் விரிச்சுக்கோங்க. அதில் வந்து அந்த கொஞ்சம் கூட அந்த தோல் இருக்கக்கூடாது. அது மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி திரும்பி நான் ஒரு தடவை கழுகி எடுத்துட்டேன். கழுகிட்டு இப்போ கட் பண்ணுறேன். பீஸ் பீஸாக சின்ன சின்ன பீஸ் பீஸாக நம்ம போட போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா, நடுவில் வந்து ஒரு வெள்ளை கலரில் வந்து ஒரு இதில் வந்து ஒரு இது இருக்கும், அதை எடுத்துடணும். ஏன்னா அது வந்து நம்ம ஜூஸுக்கு சேர்க்க போகிறதில்ல. அது நமக்கு தேவையில்லாத பகுதி. அது மாதிரி லேசாக கட் பண்ணால் வந்துடும். இந்த பக்கம் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் மற்ற எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அதில் இடையில வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தோல் சீவின இடத்துல குழி குழியாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வேணால் நீங்கள் இந்த மாதிரி லேசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். அதையும் நீங்கள் வந்து சுத்தப்படுத்தி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்போ தான் மிக்சியில் வந்து நல்லா அரைபடும். அதனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்து சுகர் சேர்க்குறேன். இது உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வந்து வெள்ளமும் சேர்த்துக்கலாம். ஆனால் சுகர் சேர்த்தா தான் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். இது வந்து அதிகமாக புளிப்பு இல்லாத பைனாப்பிள். புளிப்பாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சுகர் சேர்க்க வேண்டிய வரும். இது வந்து நல்ல இனிப்பாக இருக்குது. அதனால் வந்து நான் கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு இதை வந்து வடிகட்டி தான் குடிக்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து வடிகட்டாமல் குடிக்க முடியாது. அப்போ வந்து அரிக்கும் நாக்கில். அதனால் வடிகட்டிட்டு குடிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டுருக்கேன். என்னோடய பசங்களுக்கு வந்து திக்காக இருந்தால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தால் பிடிக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டுருக்கேன். நீங்கள் வந்து தண்ணி வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு ஸ்பூனால் வச்சு கிண்டினீங்கன்னா வேகமாக வந்து அந்த ஜூஸ் எல்லாம் வந்து அந்த பாத்திரத்தில் இறங்கிடும். நல்லா ஜில்லுங்கிற ஐஸ் வாட்ரு ஊற்றி நீங்கள் வேணாலும் அரைச்சிக்கலாம். நான் வந்து சாதாரண தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டு அரைச்சிங்கன்னா நுரை நல்லா நிறையா வரும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டனால இதில் நுரை கம்மியாக இருக்குது. இதில் விருப்பம் அப்படின்னா உங்களுக்கு அரைக்கும் போது அந்த பைனாப்பிளை கட் பண்ணி போடுறோம் இல்லையா, அந்த சமயத்தில் கொஞ்சோண்டு சின்ன பீஸு இஞ்சி போட்டுக்கலாம். அது இன்னும் வந்து வித்தியாசமான சுவையில் இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ஜூஸ், ஆரோக்கியமான ஒரு ஜூஸ். அதுவும் இதில் நல்ல சத்தான ஜூஸுங்கிறதுனால நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் போட்டு குடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.